ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டாக் வித் தீபன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன், அதனால் நிறைய பேர் என்ன வந்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். நிறைய பேர் காலேஜில் பார்த்தீங்க, நிறைய பேர் வந்து என்னை அப்ரிஷியேட்லாம் பண்ணீங்க, அண்ட் நிறைய பேர் என்ன கிஃப்ட்லாம் கொடுத்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நம்ம இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து நிறைய பேர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இப்போ அட்டெண்டன்ஸில் நம்ம காலையில் வரோம், மத்தியானம் வரோம். ஸோ இந்த அட்டெண்டன்ஸில் நாங்கள் எப்படி பார்க்குறது? நேற்று வந்திருக்கோம், இன்றைக்கி வந்து ஆப்சென்ட் போட்டிருக்காங்களா இல்லை ப்ரெசென்ட் போட்டிருக்காங்களா? ஸோ அதுக்காகவே நான் ஒரு ஆப் இருக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில். ஸோ அதில் நீங்கள் அது மட்டும் இல்லை, உங்கள் இன்டர்னல் மார்க் எவ்வளோ, இப்போ நீங்கள் ஒரு செமஸ்டர் முடியும் போதே உங்கள் இன்டர்னல் மார்க் எல்லாத்தையும் வந்து ஜாக் ப்ரோட்டஜின்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நாங்கள் பார்க்குறது? அது மட்டும் இல்லை, உங்கள் சிலேபஸ் எல்லாத்தையும் அந்த ஆப்பில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் வீடியோ போட மாட்டீங்க, டியூ டு மை எக்ஸாம்ஸ் இப்போ நடக்குது. ஸோ அதனால என்னால் வீடியோ வந்து டெய்லியும் போட முடியல. நான் வந்து ட்ரை பண்ணுவேன், ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறது கொஞ்சம் டைம் வேணும். அதனால தான் இப்போ வந்து நான் கரண்ட் இல்லை வீட்டில், அதனால தான் சரி நான் வீடியோ உங்களுக்காக நான் ரெடி பண்ணிடுறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, என்ன ப்ரோ நீங்கள் எப்போ பார்த்தா கரண்ட் இல்லை சொல்கிறீங்க, போய் சொல்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, கரண்ட் இல்லை உண்மையான தான். ஸோ ஓகே, நான் வந்து ஒரு ஆப்போட ரிவ்யூ கொடுக்க போகிறேன், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் ஆகாது. ஸோ ஏன் ஆகாது நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது பார்த்துக்கோங்க, அது ஆகுறது காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் டேட்டா மீன்ஸ் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணும், ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். உங்கள் ரோல் நம்பர், என்ரோல் நம்பர் இன்னும் உங்களுக்கு வராது. ஒன்ஸ் உங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு, எக்ஸாம்பிளாக என் பேர் அப்துல்லா, ஸோ அப்துல் இல்லை என் பேர் ராஜுன்னு போடுங்க அங்கே, அண்டு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் ரூம்ல சொல்லுறேங்க, இந்த மாதிரி என் பேர் அப்துல்லா, ஸோ என் பேர் அஹமதா, ஸோ என் பேர் அஹமத், என் ரோல் நம்பர் இது, நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் ஃபஸ்ட் இயர். எல்லாத்தையும் அங்கே சொன்னால் உங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். அண்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப் வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே இருக்கும். ஸோ நம்ம இப்போது கூகுள் ப்ளேயில் ஸ்டோரில் போயிடணும், அண்ட் அதுக்கப்புறமா அங்கே சும்மா நீங்கள் டைப் பண்ணுங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. அது டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப் வந்துடும். அந்த ஆப்பு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ எம்ஜிஆர்இஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ஆப்பு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதனால் தான் எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், அட்டனன்ஸ், அனௌன்ஸ்மெண்ட், கோர்ஸ், எக்ஸாமினேஷன், ஃபீட்பேக், டைம் டேபிள் எல்லாத்தையும் இதில் வந்து இருக்கும். இப்போ நான் அட்டனன்ஸ் பார்க்க போகிறேன், என்னோடய ஸ்டடி டைம் டேபிள். ஸோ பாருங்கள், ஆல்ரெடி எனக்கு அட்டனன்ஸில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாக அந்த ரெட் ஆப்ஷன்னா ரெட் காட்டும், அண்ட் அப்டேட் பண்ணலன்னா ரெட் காட்டும். ஸோ இது ரெண்டு, க்ரீன்னா நான் ப்ரெசென்ட் அந்த ரெண்டு பீரியடில். ஸோ இது பாருங்கள், ரெட்னா இப்போ க்ரீன்னா நான் ப்ரெசென்ட், ரெட்னா நான் வந்து ஆப்சென்ட். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். காலேஜ் வந்துட்டீங்க, ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட், இன்னும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணால் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னால் இதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. கோர்ஸ் மெட்டீரியல் வந்து இது இப்போது என்னோடய சப்ஜெக்ட் வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ லைக் அட்வான்ஸ் சயின்ஸ், இன்ஜின், டெக்னிக்கல் ஸ்கில் 2. ஸோ இதெல்லாம் வந்து இதில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நான் கோர்ஸ் மெட்டீரியல் நான் இதில் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய இருக்குது இந்த இதில், இப்போ வந்து லைக் ஃபீட்பேக் கொடுக்கணும், ஃபீட்பேக் கொடுக்கலாம், டைம் டேபிள் அண்டு இன்டர்னல் மார்க்கு கூட இதில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கள், லாக் அவுட், லாகின். ஸோ இப்போ நீங்கள் லாகின் பண்ணோடனே என்ன பண்ணோம், நீங்கள் அங்கே ஆஃபீஸில் போயிட்டு, மேம் எங்களோட ஜாக் ப்ரோட்டஜியில் எங்கள் பேர் வரல, அது லாகின் பண்ணுங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், ப்ரோ எனக்கு இதுக்கு தேவையில்லை, எனக்கு வேணாம் சொல்கிறீங்களே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து தேர்ட் இயர் வருவீங்களே. ஸோ தேர்ட் இயரில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அது பேர் தான் ஓப்பன் எலக்டிவ் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓப்பன் எலக்டிவ் சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணோம். இது வந்து நான் இப்போ நான் மெக்கானிக்கல்னால் நான் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து எடுக்கலாம், லைக் எக்ஸாம்பிளாக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கணும், சிஎஸ்சி லைக் வெப் டெவலப்பர், பைத்தான், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இது அந்த ஜாக் ப்ரோட்டஜியில் உங்கள் பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ரோல்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அண்டு அட்டனன்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப செக் பண்ணுவாங்க எம்ஜிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அண்டு 75% உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி, 75% வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம், மெயின்டைன் நீங்கள் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா ஃபைன் போடுவாங்க. அண்டு ஐ ஹோப் உங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சீனியர்ஸ் கிட்டே நீங்கள் பேசியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட காசு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் நிறைய காசுலாம் வந்து செலவு பண்ணுறீங்க காலேஜில், அண்டு தேவையில்லாத எதுக்கு நீங்கள் அட்டெண்டன்ஸ் வந்து லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட வெளியே போயிட்டு
என்ஜாய் பண்ணுறீங்களே அதெல்லாம் ஓகே, ஒரு சில ஓரளவுக்கு ஓகே. ஆனால் 75% கீழே வராதிங்க, ஃபைன் கண்டிப்பாக வரும். அது வரும்போது நீங்கள் பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்டு எனக்கு வந்து டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நான் வீடியோ வந்து என்ன அப்டேட் பண்ணினே இருப்பேன். அண்ட் நான் இப்போ ஃபேஸ் காட்டி பேசணுன்னா லைட் செட் பண்ணோம், எல் நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணோம். அண்ட் இப்போ கரண்ட் வேறு இல்லை. ஸோ டைம் கிடைக்கும் போது நான் இந்த மாதிரி வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். அண்ட் டெய்லி என்னால் வீடியோ போட முடியல, நான் எக்ஸாம் நடக்குது. ஸோ கொஞ்சம் நாள் மட்டும் தான், எனக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நான் கம்பேக் கொடுக்க போகிறேன். ஐயோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம், வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.